பேங்க் நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்ருக்கோம். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பொசிஷன் ஒன்று நேற்று ஈவினிங் ஓப்பன் பண்ணது, ஸ்டில் இன்றைக்கி நம்ம அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு தான் எக்ஸ்பைரி டே, ஸோ இன்றைக்கும் இந்த பொசிஷனை ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணுறோம். ஓவர் நைட் ரிஸ்க் இருக்குதுல, இருந்தாலும் நம்ம ஹெட்ஜஸ் வந்து கொஞ்சம் 1000 பாயிண்ட்ஸாகவே ஹெட்ஜஸ் வாங்கி வச்சுருக்கோம். பிளாக் ஸ்வான் இவெண்ட்லேன்னு மட்டும் அது காப்பாற்றும், மற்றபடி பெரிய ஹெல்ப் பண்ணாது. ஓகே, மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில் பார்த்துடலாம். சார்ட்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலே பேரிஷ் கேண்டில், அது வந்து க்ளோஸ் ஆனது சிபிஆர் விவாப்க்கு இந்த ஆவரேஜ் ப்ரைஸு கீழே தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ மாதிரி தெரியும் மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் போகுது அப்படின்ட்டு. ட்ரெண்டு கிளியராக இருந்துச்சு மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங்லேன்னு. எக்ஸாக்டாக அதேமாதிரியே மார்க்கெட் ஃபால் ஆகி S1 வரைக்கும் ஃபால் ஆச்சு. எக்ஸாக்டாக 42,000 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேன்னு வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் விவாப் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியும். எக்ஸாக்டாக விவாட்டில் போயிட்டு டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேண்டிலே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி ஹெவியாக ஃபால் ஆகி S1 பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிடுச்சு. தென் அகெயின் அங்கேன்னு மார்க்கெட் வந்து S1 சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போய் விவாப்பில் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கே ஹோல்ட் பண்ணிட்டு நிற்குது. ஸோ நாளைக்கு சிபிஆர் வந்து டவுனில் தான் இருக்குது, அதனால் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. நமக்கு 41,900 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் இருக்குது, அதாவது வந்து S2 லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுதா இல்லை எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகி அங்கேயும் ஃபால் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியல. பெரிய கேப் அப் கேப் டவுன் இல்லை அப்படின்னும்போது நம்மளோட ஸ்ட்ராங்கிள் பொசிஷனுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸ்ட்ராங்கிள் எடுத்துருக்குறோம், ரீசன் வந்து நம்ம டைரெக்ஷன் எடுக்கிறதுக்கு ஷுவராக இல்லை. ஏன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சால் கூட மார்க்கெட் வந்து கான்ட்ராக்ட் கேப்ஸ் கொடுத்துட்ருக்கு, அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நாளைக்கு எக்ஸ்பைரி டே, அதனால் வேகா எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றனால ஸ்ட்ராங்கிள் பொசிஷனே ஹோல்ட் பண்ணுறோம். ஓவர் நைட் ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஓவர் நைட் பெரிய கேப் அப் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் ஏர்ன் பண்ணவும் முடியும். இன்ட்ராடேயில் டிகே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ரிஸ்க் எடுத்தால் தான் ஏர்ன் பண்ண முடியும். வீக்லி 1% டார்கெட் நம்ம வைக்கிறோம். ஹோப் வீக்லி 1% டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நாளைக்கு பெரிய கேப் அப் கேப் டவுன் இல்லை அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் 0.7% மேலே ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.